என்னென்னா நீட்டு கொடுமைகள் பற்றி ரொம்ப நல்லாவே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அதில் மாணவர்கள் எந்த அளவுக்கு வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாங்க, தகுதி அப்படின்ற அந்த பேரில் மாணவர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்முறைக்கு எதிரான ஒரு நல்ல படைப்பு. ஏற்கனவே 1000 கஷ்டங்களில் உழன்று கொண்டிருக்கின்ற ஏழை வர்க்கத்துக்கு இன்னொரு கஷ்டமாக தலையிலிறங்கி இடியாக வந்திருக்கிற இந்த நீட்டுக்கு எதிராக கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய ஒரு படைப்பு தான், விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. விதார்த்து ரொம்ப சிறப்பாக நடித்திருக்கிறாரு, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அவர் ஏற்கனவே மைனாவிலிருந்து தொடர்ந்து பார்க்குறோம், அவர் எப்போவுமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துலேயும் அதே போல் சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு அடுத்து அவர் தொடர்ந்து வாய்ப்புகள் வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை, லேகிங் இல்லை, பட் ஆனால் ட்ராமா கொஞ்சம் அதிகமாக இருந்தது. படம் ட்ராமா அதிகமாக இருந்தாலும் கூட அந்த படத்தினுடைய கடைசியாக வந்த அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது, நீதிமன்றங்களுக்குள்ள எவ்வளவோ விசாரணைகள் நல்லா நடைபெற்றாலும் இறுதி தீர்ப்பு அப்படின்றத வந்து எதிர்பார்ப்புக்கு மாறா, மக்கள் மனசாட்சிக்கு மாறா ஒன்று வந்து நின்றது. அதை அந்த படம் காட்சிப்படுத்தியிருக்கு. அதை தாண்டி போராட்டம் தொடரும்னு படமும் முடியுது, சமூகத்திலும் போராட்டம் தொடருது. சூப்பராக இருக்குண்ணே, படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணே. ஆனால் விதாத நாயகன் வேறு லெவலுண்ணா, ஒரு தகப்பனாக இருந்து தான் மகனை கஷ்டப்படுற விஷயங்கள் தான் நல்லா எடுத்து சொல்லியிருக்காரு. அவர் அந்த காலை விழுகிற சீனு வேறு லெவலுண்ணா, ரொம்ப. ஆனால் படம் வந்து கல்வி பற்றி தான் படம், அதாவது பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை படிக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதை வந்து உதாரணமாக எடுத்திருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. வாணி போஜன் மேடம், வித்தார் சார், ரஹ்மான் சார் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். படம் வேறு லெவலுங்க. இந்த டீம் மீன் ஒன்று சேருவாங்க அடுத்த படத்துக்கு. ஃபஸ்ட் ஹாஃபு நல்லாயிருக்கு, செகண்ட் ஹாஃபு ரொம்ப விறுவிறுப்புங்கண்ணா, ரொம்ப விறுவிறுப்பு. ரஹ்மான் சார் வந்ததுக்கப்புறம் படம் ரொம்ப ஸ்பீடு. அரசியல் சார் அந்த படம்லாம் கிடையாது. ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறவன கஷ்டங்களை பற்றி எடுத்திருக்காங்க, அதை வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா படம் நல்லாவே இருக்குண்ணா, படம் நல்லா, படத்தில் தவறு சொல்கிறது ஒன்றுமே இல்லைங்கண்ணா, நல்லா இருக்குங்க. படம் ரொம்ப சூப்பர், நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. எடுத்தவங்க வந்து ரொம்ப ப்ரில்லியன்ஸ், ஸ்டோரி எழுதினவங்க அதோட ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க. ஒரு எப்படி ஒரு நியூஸ் கொடுக்குறீங்க நீங்கள் பசங்களுக்கு, எப்படி இருக்கும் ஃப்யூச்சர்லனா, எஜுகேஷன்னா என்ன, இந்த மாதிரி சில பேர். இப்போ என் பொண்ணை நான் டாக்டர் படிக்க வைக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ 10th படிக்கிற பாப்பா, ஆனாலும் ஒரு பயம் இருக்குது, இருந்துகிட்டே இருந்தது. இது பார்க்கும்போது ஒரு தைரியம் வருது, பசங்களுக்கு தைரியமாக படிக்க வைக்கலாம் கொள்ளலாம் சொல்லிட்டு. சூப்பராக நல்லா எடுத்து அந்த வித்யார்த்தி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சார், கிரேட், சூப்பர். அந்த பையன் ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இல்லை, சூப்பராக நல்லா பண்ணியிருக்கான். ஃபேமிலி வைஸ் எல்லாருமே பார்க்கலாம். ஒரு ஒரு படம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும், பார்க்க பிடிக்காது. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு சார். ஆ என்ன சார், அந்த மாதிரி இல்லை இல்லை சார், நெக்ஸ்ட் ஒரு மாதிரி த்ரில்லிங்காகவே இருக்கு படம். அடுத்தது என்ன ஸ்லோ மூமெண்ட்ஸே இல்லை, பார்க்கணும் சொல்கிற மாதிரி ஒரு ஒன்றில் வந்து அவங்க வித்யார்த்தி அவங்க இறக்கும்போது அதெல்லாம் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது சார். அந்த இடத்துல உட்காரும் போது அளவு வந்துடுது, அது நினச்சா கூட ரொம்ப நல்லா எடுத்துருக்கீங்க. எல்லாமே நல்லா இருக்குது சார், பார்க்குற மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். தேங்க்யூ சார். ஆ இல்லை, சூப்பர் சார், ஒரு ஒரு கேரக்டர்ஸும் நல்லா பண்ணி, வாணி போஜன் கூட நல்லா பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க. இந்த ரஹ்மானுக்கு இது கோட் சீன் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சூப்பர் சார், ரொம்ப நல்லா. அவங்க வந்து அந்த போலீஸ் வேலையிலேருந்து அதுலேருந்து வெளியே வந்து ரிசன் பண்ணி கோர்ட்டில் வந்து வாதாடுறது வைக்கிறது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, கிரேட் சார். ரொம்ப நல்லா இருக்குது படம், வேறு லெவல், ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு விழிப்புணர்வு படம், ஒவ்வொருத்தரும் மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். கல்வியில் இனியாவது மாற்றம் வரணும்னு நினைக்கிறேன், வரும் சார். ஸோ செம்ம சார், விதா சார், வாணி மேம், வக்கீலா நடித்தாங்கள அவங்க, பையனோட நடிப்பு செம்ம சார், எல்லாத்தோட நடிப்பு செம்ம. எமோஷ்னலாகவும் இருக்குது, மெசேஜ் கரெக்டான மெசேஜ் எல்லாத்துக்கும் போய் சேரணும் சார். இது படம் ரொம்ப சூப்பர், ரொம்ப ரொம்ப சூப்பர், ரொம்ப நல்லா இருக்குண்ணா படம். விதாத் சார் நம்ம நார்மலாக சொல்லவே வேண்டாம், அவங்க எல்லா படத்துலையுமே சூப்பராக ஆக்ட் பண்ணுவாங்க. இதில் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லலாம் படத்தில். நீட் எக்ஸாம் பற்றி தானா, நீட் எக்ஸாம்னால ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, அவங்களோட பேரண்ட்ஸும் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத டீப்பாக காமிச்சிருக்காங்க. டீட்டெயிலாக இருக்குண்ணா படத்தில் எல்லாமே. ஸோ இதை பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய படம், ஸ்டூடெண்ட்ஸும் கிடையாது பேரண்ட்ஸும். லேக் எதுவுமே இல்லைண்ணா, படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நாங்களே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது படத்தில். அவங்க ஒவ்வொரு சீனுமே சரி செம்மையாக எடுத்திருக்காங்க, சொல்லப்போனால் பர்ஃபெக்டாக இருக்குண்ணா. ஆக்சுவலி நாங்கள் வாணியக்காக்காக தான் வந்தோம், வாணி பூஜனோட ஃபேன்ஸை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் இது வரைக்கும் இந்த மாதிரி நாங்கள் பார்த்தது கிடையாது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சீரியஸாக ஓவராலாக நம்ம
செமையாக இருக்குது. எல்லாருமே தியேட்டரில் வந்து பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ரியலாக நடந்ததே உண்மை அடிப்படையில் போட்டிருந்தாங்க, அதே மாதிரி ரியலாகவே போச்சு. ஒரு படம் பார்க்குற ஃபீலே இல்லை. அந்த ட்ராவல் ஆகணும் நம்மளும் படத்துக்கூட. வித்தார்த் ஆக்டிங் வந்து சான்ஸே இல்லை. அவர் வந்து நல்ல பர்ஃபார்மர். இது வந்து நீட்டு பற்றின ஸ்டோரி தான். நல்லாவே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறாங்க. நிறைய விஷயம் எனக்கு எனக்கே இப்போ தான் பர்சனலாக தெரிஞ்சுது. நல்லாரப்ப தேட்டரில் பார்க்கணும். லேகலாம் ஆகவே இல்லை, இன்ட்ரெஸ்டாக போச்சு, ஒரு போரே இல்லை. ஓவரால் நல்லாயிருக்கு, கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்கணும். நல்லாயிருக்கு சார், படம் சூப்பராக இருக்குது சார், நல்லாயிருக்கு, பார்க்கலாம். நீட் பற்றி தான் நல்லாயிருக்கு, அதெல்லாம் லேக்லாம் எதுவுமே இல்லை, நல்லாயிருக்கு ஸ்டோரி. அவர் சித்தார்த்துக்காக சித்தார்த்து வந்து ஒரு நல்லா பையன் நல்லா படிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. நல்லா இது பார்க்கலாம், மெசேஜ் சூப்பர். ஓவராலாக படம் நல்லாயிருக்கு, பார்க்கலாம். என்ன ஒன்று, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாள் முன்னாடியே வர வேண்டிய படம், ரொம்ப லேட்டாக வந்திருக்குது. பட் அதெல்லாம் நல்லாயிருக்கு, பார்க்கலாம்.